கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிதான கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த நாளில் கிருபையாக கொடுத்ததற்காக கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 2021 வருஷம் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறபடினால கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டுமாக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டில் நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன தேவைகளுடைய குறைவுகளோ, என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோமோ, அந்த காரியங்கள் கர்த்தர் வாய்க்கப்படலையோ, இந்த 2021 வருஷத்தில் நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்வாராக. நீதிமொழியில் புஸ்தகம் 23:18 வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உண்மையாகவே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஆதியாகமம் 18:10 வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே நான் திரும்பவுமாக வருவேன். எரேமியா 39:18 வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஏபிரையர் 6:13-15 நாம் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அடுத்தபடியாக ஆபகோக்கு 2:3 வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அதாவது 4 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரட்சிப்பு, 2 குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார், 3 கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பெரிய ஒரு மாறுதலை கொடுப்பார், 4 பொருளாதாரத்தில் பெரிய ஒரு செழிப்பு உண்டாகும். லூக்கா 19:1-10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே 1 வசனத்தில் அங்கே எரிகோவில் இருந்த சகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சகையு உண்மையாகவே யூதர்களிடத்திலிருந்து அதிகமான பணத்தை வசூல் பண்ணி ரோமர் இடத்தில் கொடுத்தான். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் மேல் உண்மையாகவே யூதர்களுக்கு எவ்வளவு விதமான கோபங்கள் இருக்கும். ஆனால் அவன் இருந்த இடமே ஒரு சபிக்கப்பட்ட இடம். இயேசு வருகிறன் கேள்விப்பட்டவன் அவன் ஓடிப்போய் அவன் குள்ளனாக இருந்தபடினால ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசு அவனுக்கு நேராக நின்று, சகிழ்வே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிப்பு எபேசியர் 2:8 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உண்மையாக விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஏவு. சகிழ்வை வீட்டுக்கு கர்த்தரின் அழைத்து கொண்டு முன்னால் ஓடினான். அங்கே போய் 1 அவன் பாப அறிக்கை செய்தான், 2 அதிகமாக வேங்கின பணத்தை ஏழைகளுக்கு நாளத்தனையாக திரும்பி கொடுப்பேன் என்று எப்பொழுது அவன் வாய் திறந்து சொன்னானோ, அன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவனை உண்மையாகவே ஆசீர்வதித்தார். 1 ரட்சிப்பு. 2 பார்க்க போகிறோம், யோவான் 2:10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உண்மையாகவே இந்த நாளிலும் கூட குறைவுகளை நிறைவாக்குற தேவன். 1 கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். உண்மை அப்பொழுது திராட்சரசம் குறைவாயிற்று. வேலைக்காரர் போய் தாயினிடத்தில் சொல்கிறார்கள், தாய்க்கு உண்மையாகவே அற்புதம் செய்ய முடியாது. அந்த வேளையில் தாய் சொல்கிறார்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். 2:5 வாசிக்கிறோம், வேலைக்காரர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். 1 கீழ்ப்படிதல், 2 ஆயத்தம், 3 அற்புதம். அப்படியே கல்யாண வீட்டில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். 3 கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் மாற்றப் போகிறார். 2 ராஜாக்கள் 4:1
ஒன்னிலிருந்து முதல் எட்டு வசனத்தை வாசிக்கும்பொழுது தீர்க்கதரிசி போகிறார். தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு போகும் பொழுது அந்த ஊழியக்காரருடைய மனைவி சொல்கிறார், ஹல்லேலூயா, உம்முடைய அடியான், உம்முடைய அடியான், உம்முடைய ஊழித்து செய்த அடியான் திடீரென்று மறந்து இறந்து போகிறார். நானும் என் பிள்ளையும் கடனுக்குள்ளாக ஆயிட்டோம். அவர் கொஞ்சம் கடனை வைத்து போய்விட்டார். கொஞ்ச நாளில் எங்கள் ரெண்டு பேரையும் கொண்டு போக போகிறான். அப்போ தீர்க்கதரிசி கேட்குறார், ஹல்லேலூயா, சோத்திரம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெய். ஹல்லேலூயா, ஆண்டவரே சோத்திரம், அநேக பாத்திரங்கள் நிரப்பப்பட்டது. தீர்க்கதரிசி வாயிலிருந்து அவளுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், உண்மையாகவே ஹல்லேலூயா, கடத்தையும் அடைத்துக்கொள், ஜீவனையும் கழித்துக்கொள். நம்முடைய தேவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். கடைசியாக ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அங்கே பார்க்குறோம், சாரி பாட்டு விதவை. அந்த விதவை உண்மையாகவே ரெண்டு பேரும் தாய் மகனுமாக வரவு பறிக்க கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசி போய் அவளிடத்தில் முதல் அவள் தண்ணி கேட்கிறார். தண்ணி கேட்கும்பொழுது நானும் என் பிள்ளையும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறமே, ரெண்டாவது அடை போட்டு கொண்டு வா, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, கட்ட சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை. மற்ற 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் கொடுக்கப்படும். கட்டர் அவ்விதமாக அவள் வாழ்க்கையில் இருந்த தருத்தரத்தை மாற்றினார், பெரிய செழிப்பை கொடுத்தனர். தேசத்தில் உண்மையாகவே கேரி ஆற்றில் எப்பொழுது மழை பெய்தோ, எப்பொழுது ஆற்றில் தண்ணி வருதோ, அப்பொழுது உன் மண் பாத்திரத்தில் இருக்கிற மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. தேவன் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்தார். துன்பமா, துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை பூஞ்சதமா.